ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் மொத்தமே தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அழுகிட்டு மொத்தமே பார்த்திங்கன்னா மேலாக்க அந்த ஏதோ ஒன்று ரெண்டுக்கு அந்த மொத்தம் அழுகி அந்த இடுப்பெல்லாம் உடஞ்சிட்டு ஏதோ ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா கீரை வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த பாத்தியை பார்த்தா தெரியும், நல்லா அழுகிட்டு கிட்டிருக்கும். ஏன்னா ஒத்தாக இருக்கும், ஃபுல்லாகவே போயிட்டிங்கன்னா அழுகிட்டு இருக்குது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இப்போ ஒட்டுக்கீரை தான் பார்த்திங்கன்னா மொத்தமே அவ்வளோவுமே பார்த்திங்கன்னாவே மொத்தமே அடி வாங்கிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், எங்கேயோ ஒரு ஒருத்தாவில் தான் அந்த கீரையை இருக்குது. பாதி ஃபுல்லாகவே பளிச்சுன்னு தான் இருக்குது பாருங்கள், எல்லாம் தவளையும் பளிச்சுன்னு இருக்குது. இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கொல்லி ஃபுல்லாக விட்டோம், அவ்வளோ தூரத்துக்கு கீரை விட்டோம். அதை பார்த்திங்கன்னா நீங்களே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. அவ்வளோ தூரத்துக்கு கீரை வரலாம் நான் வேஸ்ட்டாக போச்சு, தண்ணி கீரை வர எங்கள் கஷ்டம் வேஸ்ட்டாக போச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இவ்வளோ தூரத்துக்கு நான் கீரை விட்டும் ஒன்றும் ப்ரோஜனம் இல்லாத போச்சு. இந்த கீழ்கொழியில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து தண்ணி தேங்கிடுச்சு. ஏகப்பட்ட தண்ணி தேங்கினால பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எங்களுக்கு கீரையே அவ்வளோவும் வரலை. எல்லாம் பார்த்திங்கன்னா களை வந்துருச்சு ஃபுல்லாகவே. இந்த தண்ணி தேங்கினத்தில் வந்து மொத்தமே தேங்கின மொத்தமே களை தான் வந்துருச்சு. இவ்வளோ தூரத்துக்கு கீரையே ஒட்டும் ப்ரோஜனம் இல்லாத போச்சு. நேரம் பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நான் மூணு நாளே சொன்னேன்ல கீரை ஓரளவுக்கு மேலே தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஒன்றுமே வரல, எல்லாம் அப்படியே சாதாரணமாக நாங்கள் எப்படி பார்த்து இழுத்து விட்டுங்களோ அதே மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிங்க கஷ்டப்படுறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிங்க.